குத்தும்போது பொலிவோட ஓடிஐ கிரிக்கெட் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கான காரணம் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் 2023. எஸ், இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் பல விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. முக்கியமா மறுபடியும் ஓடிஐ கிரிக்கெட் உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த வேர்ல்டு கப்பில் மட்டுமே இது வரைக்கும் 1 மில்லியன் ரசிகர்கள் ஸ்டேடியத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஸ்டேடியத்துக்கு வந்து பார்த்துருக்காங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட்டுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வரலாற்றில் அதிகமான ரசிகர்கள் வந்த இடமா இந்த வேர்ல்டு கப் 2023 பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் இந்திய ரசிகர்கள் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு இவங்க வேர்ல்டு கப்பை சமய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் ஆரம்பித்த போது யாருமே இந்தளவுக்கான சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. பல ஸ்டேடியம்லாம் ஸ்டார்டிங்கில் காலியாக தான் இருந்தது. ஆனால் போக 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 இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. நிறைய மேட்சஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சில மேட்சஸ்லாம் ஒன் சைடாக இருக்கும்போது அதுக்கப்புறமா சில மேட்சஸ்லாம் உண்மையிலேயே நெயில் பேட்டிங் மேட்சாக போச்சு. இப்போது அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோதினாங்க. அந்த மேட்ச் மூலமாக தான் இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் 1 மில்லியன் பார்வையாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உலக முழுக்க எத்தனை கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அது என்ன ஃபார்மாட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்க கிரிக்கெட் ரசிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப். இந்த ஓடிஐ ஃபார்மட்டுக்காக ரசிகர்கள் ஸ்டேடியத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ரசிக்கிறாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் இந்த கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கே அவங்க ஸ்டேடியத்துக்கு வராங்க. இந்தியாவில் நடக்கிற இந்த வேர்ல்டு கப்பில் வென்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டேடியம்ஸ் இருக்குது. இதில் பெரும்பான்மையான ஸ்டேடியம் டோர்னமெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறமா போக 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 ஃபுல் ஆகிடுச்சு. உலகத்துடைய தலைசிறந்த பிளேயர்ஸுடைய ஆட்டத்தை நேரில் பார்க்கறதுக்காக இந்த அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக சென்னை, பெங்களூர், மும்பை க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ்க்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லை, எந்த டீம் ஆடினாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஸ்டேடியம் ஃபுல்லாக தான் இருந்தது. சரி, இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாச்சு. அது இல்லாமல் சூப்பரான த்ரில்லிங் மேட்ச்லாம் பார்த்தாச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் கிளென் மேக்ஸ்வெல்லுடைய இந்த 201, அதெல்லாம் ஓடிஐ கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த இன்னிங்ஸாக பார்க்கப்படுது. இப்போ தான் லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 முக்கியமான மேட்சஸ் இருக்குது. நவம்பர் 15-16 செமிஃபைனலும் நவம்பர் 19 ஃபைனல் நடக்க போகுது. அதில் வியூவர்ஷிப்பும் அதிகமாக இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. டிவி மற்றும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லேயும் அந்த மேட்சஸை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. பல ரெக்கார்ட்ஸை அந்த 3 மேட்சஸுமே உடைக்க போகுது. இது எல்லாத்த விட இந்த மேட்சஸை ஸ்டேடியத்துக்கு வந்து பார்க்க போகிறாங்க. ஓடிஐ கிரிக்கெட்டுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஃபேன்ஸ் மூலமாக இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அந்த ஃபார்மட்டுக்கு ஒரு புத்துயிர் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு லீக் ஸ்டேஜஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கே இங்கே நிறைய கூட்டம் வந்துருச்சு. கன்ஃபார்மாக அந்த 3 முக்கியமான மேட்சஸ்க்கு இன்னும் அதிகமான கூட்டம் வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு கிரிக்கெட் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்தியாவிலே இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகிடுச்சு. அதை இன்னும் மேலும் இந்தியா ஸ்பெஷலாக்கணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கதான் சொல்ல முடியும். இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒருவேளை இந்த வேர்ல்டு கப்பை இந்தியன் டீம் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு தங்களுடைய ரசிகர்களுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஓடிஐ கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்காக 8-10 மணி நேரம் செலவிட்டு ஸ்டேடியத்துக்கு வராங்க. அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மாபெரும் மரியாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்க போகிற அந்த வேர்ல்டு கப்பை தான் இருக்க போகுது.